எக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல ஃபோர்த்தும் இப்ப என்ன குடுத்துருக்காங்க, ஒரு பேர போலா குடுத்துருக்காங்க, ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16x க்கு பேர போலா குடுத்துருக்காங்க. இந்த பேர போலாவுக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க, இது வந்து என்ன குடுத்துருக்காங்க, பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டேஞ்சன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு டேஞ்சன் பேர போலாவோட டேஞ்சன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16x. சரியா, இத பார்த்தோடனே இது என்ன ஃபார்முலா தெரியும், என்னது ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. சரியா, இந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப இந்த 4a வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த 16 க்கு ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4a ஈக்குவல் டு 16, a ஈக்குவல் டு 4. அப்ப a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்னது 4. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்பா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டேஞ்சனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா, அப்ப டேஞ்சனோட ஈக்குவேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சோம். பெர்பெண்டிகுலர் லைன், எதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், பேரபோலாவுக்கு என்னது, இது வந்து என்னது பெர்பெண்டிகுலர் லைன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டேஞ்சன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எதுல இருந்து இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போமா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோமா, அது எதுல இருந்து எதை கண்டுபிடிப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் கண்டுபிடிப்போம். அதே சேம் ப்ரொசீஜர் தான், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன கண்டுபிடிக்க போறோம், நார்மல் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் என்ன பண்ண, டூவால டிவைட் பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு என்ன வேணும், எக்ஸ் மட்டும் தான் வேணும். அதாவது பெர்பெண்டிகுலர் ஃபார்ம்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறேன், எழுத போறேன். சரியா, பெர்பெண்டிகுலர் ஃபார்ம்ல எழுதும் போது என்ன பண்ணணும், எக்ஸ்க்கு முன்னாடி எந்த வேல்யூ இருக்க கூடாது. அப்ப இதை டூவால் டிவைட் பண்ணோம்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் என்னது 3/2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதை என்ன பண்றோம், இப்ப நம்ம நான் டேஞ்சன் வந்து நார்மலுக்கு எழுதுல அதே ஃபார்முலா என்ன பண்ண போறேன், இதை எழுத போறேன். எப்படி எழுதுறது, எக்ஸ் ஓட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போடுறோம், இதோட போய் விசன் இதோட போய் விசன் என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்றோம், இங்க பிளஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க, மைனஸ் போடுறோம், பிளஸ் சி போடுறோம், இங்க என்ன போடுறோம், சி போடுறோம். சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, இந்த லைன் வந்து, சரியா, இது வந்து ஒரு டேஞ்சண்டா இருக்கு, கண்டிஷன் நம்ம எழுதும் போது சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்போம், பேர போலா கண்டிஷன் எழுதிப்போம். சரியா, சி ஈக்குவல் டு என்னதுப்பா, சி ஈக்குவல் டு என்னது, ஏ ஸ்கொயர். சரியா, சி ஈக்குவல் டு என்னது, ஏ பை எம். அடுத்து என்ன வேணும், ஏவோட வேல்யூ இருக்கு, ஆனா என்ன வேல்யூ தெரியாது, எம்மோட வேல்யூ தெரியாது. அப்ப நமக்கு இருக்கிறது என்ன இருக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கு. அப்ப எப்பயும் போல போன சம் பார்த்தோமா, போன சம் என்ன பண்ணோம், ஸ்லோப்போட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம், எம் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது, எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அதே தான் யூஸ் பண்றோம். அப்ப மைனஸ் இன்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 1. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது, மைனஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப எம் ஈக்குவல் டு 1. சரியா, அதை கொண்டு என்ன பண்ணுவோம், இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா சி ஈக்குவல் டு ஏ பை எம் இருக்கு. அப்ப ஏட வேல்யூ 4/1. அப்ப என்ன வந்து 4, எதோட வேல்யூ, சியோட வேல்யூ 4. அப்ப தேவையான நம்மளோட டேஞ்சன் லைன் வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் சியோட வேல்யூ என்னது 4 பிளஸ் 4 ஈக்குவல் டு என்னது 0. இதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன் லைன்.